ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேக்ட் ஃபேக்ட்ரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே வித்தியாசமான சுவாரஸ்யமான ஒரு டாபிக் உலகத்தில் பல்வேறு விதமான சாலைகளை பார்த்துருப்போம் நீளமான சாலை குறுகிய சாலை வளைவு நிலைவு நிறைந்த சாலை பகுதிகளை பார்த்துருப்போம் இந்த சாலைகளெல்லாம் தார் இல்லைனா சிமெண்ட் வச்சு போட்டிருப்பாங்க ஆனால் உலகத்திலே எலும்புகளை வச்சு சாலைகள் போட்டிருக்காங்கன்னு சொன்னவங்களாம் நம்ப முடியுமா ஆனால் அதுதான் உண்மை உலகத்தில் ஒரு பகுதியில் மனுஷங்களோட எலும்புகளை வச்சு ஒரு சாலையை அமைச்சிருக்காங்க இந்த சாலையோட பேரே எலும்பு சாலை தான் இந்த எலும்பு சாலையை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபர்தராக நம்ம டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் எதிர்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம் மனித எலும்புகளால் உருவாக்கப்பட்ட இந்த சாலை ரஷ்யா நாட்டில் தான் இருக்குது ரஷ்யாவோட கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு நெடுஞ்சாலையை தான் மனித எலும்புகளால் உருவாக்கியிருக்காங்க கொல்லிமா அப்படின்னு பேர் கொண்ட இந்த சாலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த ரோடை முழுக்க முழுக்க மனித எலும்புகளால் போட்டிருக்காங்க இதனால் ரஷ்ய மக்கள் இந்த சாலையை எலும்பு சாலை அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க இந்த எலும்பு சாலையை பற்றி கேட்ட உடனே உங்களுக்கு தோணலாம் மண் சிமெண்ட்டு கல்லெல்லாம் இருக்கும் போது எதுக்காக மனித எலும்புகளை வச்சு ரோடை போட்டிருக்காங்கன்னு அதுக்கும் காரணம் இருக்குது கொல்லிமா ரோட்டில் பனி அதிக பனிப்பொழி இடம்பெறும் சொல்கிறாங்க இதனால் இந்த சாலை மொத்தமும் பணிகளால் சூழப்பட்டிருக்கும் வாகன ஓட்டிகளுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் மண்ணோ சிமெண்ட்டோ பயன்படுத்தி ரோடு போடும்போது பனிக்காலத்தில் வாகனங்கள் ஸ்கிட்டாகி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால் அந்த காலத்தில் சாலையை அமைச்சவங்க மண்ணோட சேர்த்து மனித எலும்புகளையும் அரைச்சி இந்த ரோடை கட்டமைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்த சாலையை கட்டமைச்சிருக்காங்க கைவிடப்பட்ட தொழிலாளிகளையும் சிறைவாசிகளையும் இந்த சாலையை அமைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க சுமார் பத்து லட்சம் பேர் இந்த ரோடை அமைக்கும் போது உயிரிழந்ததாக கூறப்படுது முக்கியமா கொல்லிமா சிறைவாசிகளை இந்த சாலையை அமைக்கிறதுக்கு பெரும்பாலான அளவில் பயன்படுத்தியிருக்காங்க கொல்லிமா சிறைக்கு ஒருத்தர் கைதியாக போயிட்டாலே அவர் உயிரோட திரும்புறது கனவுலயே நடக்காத ஒரு விஷயமா அப்படியே அவர் அந்த சிறையிலேருந்து தப்பிச்சாலும் நீண்ட நேரம் உயிரோட இருக்க மாட்டார்னு சொல்கிறாங்க ஒன்னு பனி கரடிக்கிட்ட மாட்டிப்பார இல்லைனா பனியில் உறஞ்சு போய் செத்து போயிடுவாங்க இல்லைனா உணவு கிடைக்காம பசியில் செத்து போயிடுவாங்களாம் இப்படி சாகிறவங்களை வச்சுதான் இந்த சாலையை அமைச்சிருக்காங்க அதாவது இப்படி செத்து போகிறவங்களை இந்த சாலையிலே சமாதி ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது ரஷ்யாவில் ஜோசப் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு சர்வாதிகாரியாக இருக்கும் போது அமைக்கப்பட்ட ஒரு சாலை தான் இந்த எலும்பு சாலை இந்த எலும்பு சாலைக்காக நிறைய உயிர்கள் பலியாயி இருக்கு என்னதான் கொல்லிமான் இந்த சாலைக்கு ஒரு பேர் இருந்தாலும் எலும்பு தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ரோடு பார்க்கப்படுது உலகத்தில் வேற எங்கேயும் இந்த மாதிரி ஒரு சாலையை அமைக்கப்படலை இந்த ரோட்ல நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்கிறதாகவும் இந்த ரோட்ல நிறைய ஆக்சிடன்ஸ் ஏற்பட்டு நிறைய உயிர்கள் பலியாகிறதாகவும் கூறப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த சாலையை ஆவிகளால் சூழப்பட்ட ஒரு சாலைன்னு கூறப்படுது கிட்டத்தட்ட மனித உயிர்களை காவு வாங்குற ஒரு சாலையாக தான் இந்த சாலை இருந்துட்டு வருது இப்படி நிறைய மர்மங்கள் நிறைந்த இந்த மனித எலும்புகளால் உருவாக்கப்பட்ட சாலை உருவான நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் நிறைய மனித உயிர்களை பலி வாங்கினதுனால இந்த சாலையில் பயணிக்கிறதுக்கே நிறைய மக்கள் தயக்கம் காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் பயந்து போயிருக்காங்க இப்படி மனித எலும்புகளை பயன்படுத்தி உலகத்தில் வேற எந்த சாலையும் போடப்படலை இனிமேலும் யாரும் இந்த மாதிரி ஒரு சாலையை கட்டமைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் மனித எலும்புகளால் உருவான இந்த கொல்லிமா ரோட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரோட்டில் உண்மையாகவே மனுஷங்க உயிரை பலி வாங்குகிற அமானுஷ சக்தி இருக்கா இல்லை இது எல்லாமே யதார்த்தமாக தான் நடக்குதா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு தம்சப் போட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் விரும்புவாங்களோ உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனல் எதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்